ஹலோ, இந்த ப்ராப்ளம் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், அதில் டெட்ராஹெட்ரான் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நார்மலாக அந்த டெட்ராஹெட்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு பாலிஹெட்ரா, ரெகுலர் பாலிஹெட்ரா, ப்ரிசம் பிரமிடு மாதிரி இல்லாமல் ரெகுலர் பாலிஹெட்ரா அப்படின்னா, அதோட எல்லா சர்ஃபேஸஸும் சிமிலர் ஷேப்பாகவும் ஒரே சைஸாகவும் இருக்கும். இப்போ கியூபுங்கிறது ஒரு ரெகுலர் பாலிஹெட்ரா, அதில் உள்ள 6 ஃபேஸஸும் ஸ்கொயராக இருக்கும், எல்லாமே ஈக்குவல் சைட்ஸாக இருக்கும். அதே மாதிரி டெட்ராஹெட்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு பாலிஹெட்ரா, ரெகுலர் பாலிஹெட்ரா, இதில் வந்து 4 சர்ஃபேஸஸ் இருக்கும், அது எல்லாமே ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சம்ல வந்து 50 mm பாலிஹெட்ரா இருக்காங்க அப்படின்னா, இதோட சைட் சர்ஃபேஸ், அதாவது சுற்றி உள்ள சர்ஃபேஸஸ் வந்து 3 ட்ரையாங்கிள் இருக்கும், பேஸில் ஒரு சர்ஃபேஸ், ஸோ மொத்தமாக 4 50 mm ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கும். இதை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பவுண்ட் பண்ணி இந்த சாலிடை வந்து ஃபேப்ரிகேட் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெட்ராஹெட்ரான் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் பாலிஹெட்ரா, இட் இஸ் லுக் லைக் அ ட்ரையாங்குலர் பிரமிட், ஒரு ட்ரையாங்குலர் பிரமிட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, இதில் உள்ள எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே ஈக்குவல் சைஸஸாக இருக்கும், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கும். நார்மலாக இந்த டெட்ராஹெட்ரான் இல்லை கியூப் அப்படிங்கிறத கேட்கும்போது, அதோட ஹைட் என்ன அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க. இப்போ பென்டகன், இது ஏதோ ஒரு பிரமிடாக இருக்கட்டும், இது ஏதோ ஒரு ப்ரிசமாக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் சாலிடோட பேஸ் சைடு வேல்யூ என்னங்கிறது, அதே டைமில் அந்த சாலிடோட ஹைட் என்ன கொடுத்துருப்பாங்க. ஆனால் டெட்ராஹெட்ரான் இல்லை கியூப் அப்படிங்கிற இந்த ரெண்டு சாலிடில் ஏதாவது ஒன்று வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சாலிடோட ஹைட் என்ன அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சம்மர் ரீட் பண்ணிங்க அப்படின்னா, டெட்ராஹெட்ரான் ஆஃப் சைட் 50 mm இஸ் ரெஸ்டிங் ஆன் HP ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் சைட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து டைரெக்டாக நம்ம ப்ராப்ளம் சால்விங்கில் போயிடுவோம், அதோட ரெஸ்டிங் கண்டிஷன் பற்றின தெளிவான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் இருக்காது. ஸோ பிளேலிஸ்டில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸோட பேசிக் ப்ராப்ளம்ஸை நல்லா லிசன் பண்ணுங்கள். அதில் எப்படி ரெஸ்டிங் கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆல்வேஸ் ரைட் சைடு மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம், அதாவது என்ன ரெஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெஸ்டிங் போர்ஷனை நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணும்போது ரைட் சைடில் வச்சு ட்ரா பண்ணுவோம். இதை நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ்லையும் சரி, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்லையும் ஃபாலோ பண்ணியிருப்போம். அதே சேம் டைம் என்ன அப்படின்னா, நம்ம ஆக்சிஸ் இன்க்ளைன் கொடுத்துருந்தாலும் அதை பேஸ் இன்க்ளைண்டாக வச்சு தான் பண்ணுவோம். நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து காலேஜில் ஆக்சிஸ் இன்க்ளைண்டாக அப்படியே ஆக்சிஸ் இன்க்ளைண்டாக வச்சு ட்ரா பண்ணுவாங்க. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ட்ரா பண்ணுங்க. பட் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொடுத்துருக்க ப்ராப்ளமில் இருந்து ஆக்சிஸ் இன்க்ளைண்டாக பேஸ் இன்க்ளைண்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செம்ம பேஸ் இன்க்ளைண்டை வச்சு ட்ரா பண்ணுவோம். ஸோ நான் எப்போவுமே பேஸ் இன்க்ளைன் வச்சு தான் ட்ரா பண்ணுவேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் ஈஸியாக ட்ரா பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பேஸ் இன்க்ளைண்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லெட் மீ ரீட் த ப்ராப்ளம் நவ். ஏ டெட்ராஹெட்ரான் ஆஃப் சைட் 50 mm இஸ் ரெஸ்டிங் ஆன் HP ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் சைடு. டெட்ராஹெட்ரானோட பேஸ் சைடு ரெஸ்டிங் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்னர் ரெஸ்ட் கிடையாது, என்ன அப்படின்னா சைடு ரெஸ்டிங். சச் தட் தி ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு VP அண்ட் 30° டு HP. ட்ரா த ப்ரொஜெக்ஷன். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சிஸ் சால்வர் ஆக்சிஸ் வந்து 30° இன்க்ளைன் டு HP ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டேட்டா எழுதுறேன் அப்படின்னா, டெட்ராஹெட்ரான் அதோட சைட் வேல்யூ 50 mm, ஹைட் வேல்யூ கொடுக்கல, நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன அப்படின்னா, HP மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு. எது ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த பேஸோட சைடு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெஸ்ட் ஆகிருக்கு. தென் ஆங்கிள் என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் HP கூட 30° மேக் பண்ணுது. ஸோ ஆக்சிஸ் இன்க்ளைன்ட், ஸோ ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 30° அப்படின்னா, பேஸ் இன்க்ளைன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 90° மைனஸ் ஆக்சிஸ் இன்க்ளைன்ட். ஸோ 90° மைனஸ் 30° தட் இஸ் ஈக்குவல் டு 60°. அதாவது ஆக்சிஸ் இன்க்ளைன் கொடுத்துருக்க வேல்யூவை 90ல கழிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் இன்க்ளைன் கிடைச்சிடும். ஸோ நம்ம 60° தான் ட்ரா பண்ணுவோம், பட் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஸ் என்ன ஆகும் அப்படின்னா 30° மேக் ஆகும். அது எப்படிங்கிறது அந்த ப்ராப்ளம் நான் தெளிவாகவே சொல்லித்தரேன். ஓகே, அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிப்ஸ் சால்வ் பண்ணியிருப்போம். டிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸுக்கு. அதாவது நம்ம பேஸை HP சைடில் வரையணுமா, HP அப்படிங்கிறது XY லைனுக்கு கீழே, XY லைனுக்கு கீழே வரையணுமா இல்லை XY லைனுக்கு மேலே வரையணுமா அப்படிங்கிற டவுட் தான் எல்லாருக்குமே எப்போவுமே இருக்கும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் எந்த பிளேனுக்கு கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் பேஸ் வரையணும். இதில் ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் HP கொடுத்துருக்காங்க அப்படின்னா HP சைடில் தான் பேஸ் வரும். ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் VP சைடில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா VP தான் பேஸ் வரும். இதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோம் சரிங்களா. ஓகே, இப்போது நமக்கு டெட்ராஹெட்ரான் என்ன தெரிஞ்சு போச்சு. டெட்ராஹெட்ரான் அப்படிங்கிறது ஒரு 4 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் பவுண்டான
ஒரு சாலிடு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டெட்ராஹெட்ரனோட பேஸை வரைய போகிறோம். டெட்ராஹெட்ரனோட பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள், 50 mm சைடு உள்ள ஒரு ட்ரையாங்கிள் தான் என்ன அப்படின்னா டெட்ராஹெட்ரனோட பேஸ். அதை எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, அதோட சைடு ரெஸ்டிங் கண்டிஷன் வச்சு ட்ரா பண்ண போகிறோம். நார்மலாக ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டே பாசிபிள் தான். ஒன்று, ட்ரையாங்கிளை இப்படி வரையணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரா பண்ணணும் ட்ரையாங்கிள். அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ட்ரையாங்கிளோட சைடு வந்து ரைட் சைடில் வரும். செகண்ட் கண்டிஷனில் என்ன அப்படின்னா, ட்ரையாங்கிளோட கார்னர் வந்து என்ன வரும் அப்படின்னா ரைட் சைடில் வரும். ஸோ சைடு ரெஸ்டிங் கண்டிஷனுக்கு ட்ரையாங்கிளோட சைடு ரைட் சைடு வர்ற மாதிரியும், கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷனுக்கு ட்ரையாங்கிளோட கார்னர் ரைட் சைடில் வர மாதிரியும் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு இது சைடு ரெஸ்டிங் ப்ராப்ளம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் ரைட் சைடு வைக்கிறீங்க, லெஃப்ட் சைடு வைக்கக்கூடாதா அப்படின்னு. லெஃப்ட் சைடு தாராளமாக வைக்கலாம், அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சாலிடை லெஃப்ட் சைடில் சாய்ச்சிருக்கணும். ஆனால் பொதுவாக எல்லா புக்லேயுமே சாலிடை ரைட் சைடில் ரெசீடிங் ஆகிற மாதிரி தான் சாய்ச்சிருப்பாங்க. ஸோ ரைட் சைடில் வச்சு பண்ணுறது நமக்கு எப்போவுமே சேஃப். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொடுத்துருக்க டெட்ராஹெட்ரோட பேஸ் 50 mm ட்ரையாங்கிளில் நான் வந்து ஹெச்பியில் ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணுறது என்ன அப்படின்னா, எட்ஜு ரைட் சைடு வர மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த வேர்ட்டிக்கல் லைனில் 50 mm சைடு இருக்க ஒரு எட்ஜை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. தென் 50 mm காம்பஸில் எடுத்துக்கிட்டு இந்த கார்னரில் வச்சு ஒரு ஆர்க்கு, இந்த கார்னரில் ஒரு வச்சு ஒரு ஆர்க்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, ட்ரையாங்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாலிடோட இந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் திக்காக வரைஞ்சால் போதும், ரிமைனிங் லைன்ஸ் எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்கட்டும் சரிங்களா. ஓகே, தென் இதுக்கு நான் நேம் வைக்கிறேன். ரைட் சைடில் வச்சுருக்க எட்ஜுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏபி, இந்த கார்னருக்கு பேர் என்ன அப்படின்னா சி. ஓகேங்களா, இப்போ நேம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக டெட்ராஹெட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரமிடு மாதிரி தான். பேஸ் ஏபிசி அப்படின்னா டாப்பில் இருக்க பாயிண்ட் அப்பெக்ஸ் ஓ. ஸோ நீங்கள் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த அப்பெக்ஸுங்கிற பாயிண்ட் வந்து கீழே உள்ள சர்ஃபேஸோட சென்ட்ரு பாயிண்ட்டை தெரியும். ஸோ சென்ட்ரு பாயிண்ட்டு நான் அப்பெக்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். நிறைய பேருக்கு பென்டகனாக இருக்கட்டும் இல்லை ட்ரையாங்கிளாக இருக்கட்டும் அதோட சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ண தெரியாது. இப்போ ஸ்கொயர் அப்படின்னா டயகனலாக கனெக்ட் பண்ணிங்க, ஹெக்ஸகனாலும் டயகனலாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து சென்டராக வந்துடும். ஆனால் ட்ரையாங்கிளுக்கும் பென்டகனுக்கும் அப்படி வராது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கணும், அந்த சைடோட மிட் பாயிண்ட், இது 50 mm அப்படிங்கிறதுனால 25 mm மார்க் பண்ணுறேன். மிட் பாயிண்ட்டையும் ஆப்போசிட்டில் இருக்க கார்னரையும் கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு எடுத்துக்கோங்க, இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடு என்ன பண்ணுங்கன்னா, இந்த சைடுக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட்டையும் ஆப்போசிட் கார்னரையும் கனெக்ட் பண்ணுங்க, தின் லைனை கனெக்ட் பண்ணுங்க. ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் ஓ. அப்பெக்ஸ் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் பேஸில் இருக்க எல்லா கார்னரையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிரமிடை பொறுத்த வரைக்கும் ஸ்லாண்டிங் எட்ஜஸ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணி ஆகணும் டாப் வியூவில். ஸ்லாண்டிங் எட்ஜ் அப்படிங்கிறது பேஸ் கார்னரையும் அப்பெக்ஸ் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த எட்ஜஸ். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் திக்கன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ டெட்ராஹெட்ரனோட டாப் வியூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த சாலிடோட ஹைட் என்ன அப்படிங்கிறது வேணும். ஹைட் இல்லாமல் அந்த சாலிடை ட்ரா பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சாலிடை ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சாலிடோட கார்னர்லேருந்து ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். டுவர்ட்ஸ் அப் மேல் நோக்கி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்ணுறேன். அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்தும் ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்ணுறேன். இது எந்த ஹைட்டில் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அப்பெக்ஸ்லேருந்து ப்ரொஜெக்டார் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணியாச்சு. தென் பேஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திக்கன் பண்ணிக்கிறேன். ஹைட் தானே தெரியாது, பேஸை தான் என்னால் ட்ரா பண்ண முடியும். திக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பிங்கிற பாயிண்ட் தெரியும், ஏங்கிற பாயிண்ட் தெரியாது. ஸோ பிங்கிற பாயிண்ட் தெரியும், ஏங்கிற பாயிண்ட் என்ன பண்ணாது அப்படின்னா தெரியாது. ஏங்கிறது பிக்கு பின்னாடி ஹிடன் ஆயிருக்கும். அதே மாதிரி இது என்ன பாயிண்ட் அப்படின்னா சி அப்படிங்கிறப்ப. ஸோ இப்போ அந்த டெட்ராஹெட்ரனோட பேஸோட ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. எனக்கு என்னதான் தெரியாது அப்படின்னா ஹைட் தெரியாது,
நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா சைடும் சேம் தானே சார் சொன்னீங்க, அப்போ 50 mm ஹைட் எடுத்துக்கலாமே அப்படின்னு. ஆக்சுவலாக ட்ரையாங்கிளோட சைடு தான் 50, ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன அப்படின்னா அது 50-ஐ விட கம்மியாக தான் இருக்கும், கண்டிப்பாக 50 கிடையாது. அதே மாதிரி டெட்ராஹெட்ரானோட எல்லா எட்ஜஸும் தான் 50 mm, ஹைட்டு 50 mm கிடையாது, அதோட ஆக்சிஸ் 50 mm ஹைட் கிடையாது, அது 50 mm விட கம்மியாக தான் இருக்கும், அது எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியாது சரிங்களா. ஸோ அதை எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன க்ளூ தரேன். அதாவது நமக்கு 3 ஸ்லாண்டிங் எட்ஜஸ் இருக்கா, ஓஏ ஓபி ஓசி, அந்த 3 ஸ்லாண்டிங் எட்ஜஸில் எந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் ஹரிசாண்டலாக இருக்குன்னு பார்க்கணும். இல்லை ஓஏ ஓபி இந்த ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னா இன்க்ளைண்டாக இருக்குது, ஓசிங்கிற எட்ஜ் மட்டும்தான் எப்படி இருக்கு அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இது எந்த எல்லா பிரமிடுக்குமே காமன் தான் சரிங்களா. எந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் ஹரிசாண்டலாக இருக்கோ அந்த ஸ்லாண்டிங் எட்ஜோட ஃப்ரண்ட் வியூ வந்து ட்ரூ லென்த்தாக இருக்கும், அதாவது ஒரிஜினல் லென்த் அப்படியே மேலே வரும். ஸோ ஓசியோட ஒரிஜினல் லென்த் என்ன அப்படின்னா 50 mm, கெட்டாகட்டோட லென்த் அப்படி தான் ஒவ்வொரு சைடோட வேல்யூ. ஸோ ஓசியோட வேல்யூ 50 mm, ஓசிங்கிற எட்ஜ் தான் இங்கே ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவில் ஓசியோட லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னா 50 mm இருக்கும். ஸோ 50 mm மெஷர் பண்ணிக்கிட்டேன், 50 mm இதுதான் 50 mm, இல்லை ஸ்கேலில் கூட மெஷர் பண்ணிக்கணும். தென் ஓசியை ஆர்க் அடிச்சு ஓங்கிற பாயிண்டை மார்க் பண்ணேன். எப்படி மார்க் பண்ணேன், கீழே உள்ள 3 ஸ்லாண்டிங் எட்ஜில் எது வந்து ஹரிசாண்டலாக இருக்கோ அந்த ஸ்லாண்டிங் எட்ஜோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூ லென்த்தாக இருக்கும். நான் டைமென்ஷன் கூட இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் சார். எனக்கு சப்போஸ் வந்து எந்த எட்ஜுமே வந்து ஹரிசாண்டலாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த எட்ஜுமே ஹரிசாண்டலாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எட்ஜை காம்பஸ் வச்சு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஹரிசாண்டலாக கொண்டு வந்துக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த எட்ஜ் சரிங்களா, இந்த எட்ஜ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹரிசாண்டில் இல்லை, ஹரிசாண்டில் கொண்டு வரதுக்கு காம்பஸ் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ரா பண்ணி ஹரிசாண்டில் கொண்டு வரேன் இல்லையா, ஹரிசாண்டல் லைன் வரைக்கும் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ட்ரா பண்ணுவேன். பட் நார்மலாக ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடில் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் அப்படி வராது, ஏன்னா ஏதாவது ஒரு எட்ஜ் வந்து கண்டிப்பாக ஹரிசாண்டல் ஆயிடும், ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடோட டைமென்ஷனையும் மார்க் பண்ணிக்கிறேன். கொடுத்துருக்க டைமென்ஷனை கண்டிப்பாக மார்க் பண்ண தான் செய்யணும், அதுக்கு ப்ராப்பராக மார்க் இருக்கும். நார்மலாக 20 marks அப்படின்னா டைமென்ஷனுக்கு மட்டுமே 3 or 4 marks வந்து அலாட் பண்ணுவோம் பேப்பர் ரைட் பண்ணுறப்போ. ஸோ ப்ராப்பராக டைமென்ஷனை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 50 mm மார்க் பண்ணியாச்சு. தென் இந்த ரிமைனிங் எட்ஜை கனெக்ட் பண்ணிக்கலாம். OBOA அப்படிங்கிற எட்ஜஸ் வந்து ஒரே லைன் மேலே வந்துடும். ஓகே, இப்போ வந்து டெட்ராஹெட்ரனோட சிம்பிள் ப்ரொஜெக்ஷனோட டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா டெட்ராஹெட்ரானுக்கு ஹைட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஹைட் கொடுக்காதப்போ ஸ்லாண்டிங் எட்ஜஸ் டாப் வியூவில் எது ஹரிசாண்டலாக இருக்குதோ அந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் ஃப்ரண்ட் வியூவில் ட்ரூ லென்த்தாக இருக்கும். ஸோ ஓசி தான் ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னா இங்கே உள்ள ஓசி எத்தனை இருக்கும் அப்படின்னா ட்ரூ லென்த், அதாவது 50 mm இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ளினேஷன் பண்ணணும். இன்க்ளினேஷன் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் 30 degree இன்க்ளினேஷன், பேஸ் என்ன அப்படின்னா 60 degree இன்க்ளினேஷன். பேஸுங்கிறது 90 ஆக்சிஸை கழிச்சிட்டோம், 30 கழிச்சிட்டோம் அப்படின்னா உனக்கு பேஸ் இன்க்ளைன் கிடைக்கும் 60 degree. பேஸுங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஏபிசி அப்படிங்கிற இந்த லைன் தான் என்ன அப்படின்னா பேஸ். ஸோ அந்த லைனோட லென்த்தை நான் இப்போ மெஷர் பண்ணிக்கிறேன், எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4.3 mm இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4.4 mm இருக்குது, 4.4 mm. அதை வந்து என்ன பண்ணுற அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பாயிண்ட் வச்சு 60 degree எடுக்கிறேன், ஏன்னா பேஸ் இன்க்ளைண்ட் வந்து 60 degree, ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் 30 degree. பேஸ் இன்க்ளைண்ட் எவ்வளோ அப்படின்னா 60 degree, அறுபடியில் ஒரு லைன் போட்டேன். இந்த பேஸோட லென்த் என்ன அப்படின்னா 4.4 mm. மெஷர் பண்ணி போடாமல் ஆர்க் எடுப்பீங்க அப்படின்னா ரொம்ப ஃபைன், தாராளமாக ஆர்க் எடுத்துக்கலாம். காம்பஸில் மெஷர் பண்ணிக்கோங்க, காம்பஸில் இந்த லைனோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆர்க் அடிச்சு, ஆர்க் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த லைனை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள பாயிண்ட் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஏ டேஷ் பி டேஷ், இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சி டேஷ். நீங்கள் என்ன ஆங்கிள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா பேஸ் இன்க்ளினேஷன் எடுத்துருக்கீங்க 60 degree. இப்போ நீங்கள் ஆக்சிஸை பற்றி கவலையே படலை சரிங்களா, பேஸ் இன்க்ளைன் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கீங்க எடுத்து வச்சுருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா திக் பண்ணிக்கிறேன் சார். ஆக்சிஸ் இன்க்ளைன்னா சம்மந்த கொடுத்துருக்காங்க, நீங்கள் பேஸ் இன்க்ளைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. முடிச்சதுக்கப்புறம் ஆக்சிஸ் இன்க்ளைண்டை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு
இப்போ பிசியை ட்ரா பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் பிஓ, பிஓ மெஷர் பண்ணுங்கள், பிஓக்கு ஒரு ஆர்க் அடிங்க. அதே மாதிரி சிஓ மெஷர் பண்ணுங்கள், சிஓக்கு ஒரு ஆர்க் அடிங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஓடச். இந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணணும்ல, அந்த ட்ரையாங்கிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இது பேசிக் சம் கிடையாது, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ராப்ளம். பேசிக் சம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸே தெரியாது அப்படின்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் உள்ள ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸோட பேசிக் சம்ஸ் எல்லாம் முதல்ல பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஓகே, இந்த என்ன பண்ணியாச்சு, இப்போது இதோட ஃப்ரண்ட் வியூ இதை வந்து அப்படி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 6 டிகிரிக்கு டில்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதுலேருந்து ப்ரொஜெக்டார் லைன்ஸ் பார்ப்போம். என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் ட்ரா பண்ணும். ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து ப்ரொஜெக்டார் லைன், ப்ரொஜெக்டார் லைன்ங்கிறது கரெக்டாக 90 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு லைன்ங்களா. ப்ரொஜெக்டார் லைன்ங்கிறது 90 டிகிரி இருக்கிற மாதிரி என்னது ஒரு லைன், பர்ஃபெக்டாக 90 டிகிரி இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கணும். எல் ஸ்கேலு மினி டிராஃப்ட்டில் வச்சு ட்ரா பண்ணுறது ரொம்பவே பெட்டர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதோட டாப் வியூலேருந்து லோக்கஸ் லைன்ஸை ட்ரா பண்ணும். டாப் வியூலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட், ஒவ்வொரு கார்னரில் இருந்தும், ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லோக்கஸ் லைன்ஸை ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணதுக்கப்புறம் பாயிண்ட் மார்க் பண்ணும். எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கேருந்து பாயிண்ட் ஏ வருது, அதே மாதிரி இங்கேருந்து பாயிண்ட் ஏ வருது, ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ. அதே மாதிரி இங்கேருந்து பிங்கிற பாயிண்ட் வருது, இங்கேருந்து பிங்கிற பாயிண்ட் வருது, ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா பி. தென் இங்கேருந்து சி வருது, இங்கேருந்து சி வருது, ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா சி. தென் இங்கேருந்து ஓங்கிற பாயிண்ட் வருது, இங்கேருந்து ஓங்கிற பாயிண்ட் வருது, ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓ. இப்போ மொத்தமாக 4 கார்னர் தான், 4 கார்னர் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹிடன் எட்ஜ் என்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணும். அதாவது நீங்கள் டாப்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்க்குறீங்க, இங்கேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பாயிண்ட் வந்து ஓசி, அது ரெண்டு கண்டிப்பாக தெரியும். எது தெரியாது அப்படின்னா பிஏ தான் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ மேலே உள்ள சர்ஃபேஸில் அந்த பிஏங்கிற பாயிண்ட்டை, இந்த பிஏங்கிற எட்ஜை வந்து மறைச்சிரும். ஸோ பிஏ அப்படிங்கிற எட்ஜ் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸோ பிஏ அப்படிங்கிற எட்ஜ் தெரியாதுங்கிறதுனால அந்த எட்ஜை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹிடன் பண்ணிக்கலாம். தென் ரிமைனிங் எட்ஜ் என்ன, மொத்தம் எத்தனை எட்ஜ் இருக்கு அப்படின்னா ஏபி பிசி சிடி சிஏ, சாரி ஏபி பிசி சிஏ அப்படின்னு 3 எட்ஜ் இருக்கு. அப்புறம் ஓஏ ஓபி ஓசி அப்படின்னு 3 எட்ஜ் இருக்கு, மொத்தம் 6 எட்ஜ். 6 எட்ஜில் 1 எட்ஜ் ஏபி போட்டாச்சு. அப்புறம் என்ன அப்படின்னா பிசி ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏசி ட்ரா பண்ணியாச்சு. தென் ஓஏ ட்ரா பண்ணியாச்சு. தென் ஓபி ட்ரா பண்ணியாச்சு. தென் ஓசி அது என்ன பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டெட்ராஹெட்ரான் அண்ட் வென் த ஹைட் ஆஃப் தி சாலிட் இஸ் நாட் கிவன். தேங்க்யூ.